வணக்கம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அனைவருமே பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் இணை நோய் கொண்டவர்கள் கூடுதல் சிக்கல்களை சந்திக்கிறார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். சிக்கல்கள் அவர்களுக்கு அதிகமாக இருந்தாலும் தினசரி கொரோனாவிலிருந்து மீண்டு வருபவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி மீண்டு வருவதற்கும் அல்லது கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது இணை நோய் கொண்டவர்கள் என்றால் நீரிழிவு நோய், ஹைப்பர் டென்ஷன் இது போன்ற ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவர்கள், இதயம் சார்ந்த நோய் கொண்டவர்கள், நுரையீரல் சார்ந்த நோய் கொண்டவர்கள், இவர்களெல்லாம் தான் நாம் இணை நோய் கொண்டவர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இவர்கள் என்ன செய்யலாம், எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு கொரோனா வெல்வோம் நிகழ்ச்சியில பேச போறோம். இது சார்ந்த விளக்கத்தை அளிப்பதற்காக மருத்துவர் திரு அஸ்வின் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது சார்ந்த சந்தேகம் கொண்டிருந்தால் மக்கள் நேரடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தற்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு அஸ்வின். இப்ப இணை நோய் கொண்டவர்கள் நிறைய பேருக்கு கூடுதலான சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் தினசரி நிறைய பேர் அதுல இருந்து இந்த இணை நோய் கொண்டவர்களே மீண்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி மீண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதாவது பொதுவாக வந்து இன்றைக்கு டயபெட்டிஸும் ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் வயதானவர்கள் அது ஹார்ட் ப்ராப்ளம் இவங்க தான் வந்து பெரும்பாலாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்த மரணத்தின் இதில் பார்த்திங்கன்னா 50% மக்கள் வந்து சுகர் வந்து அன்கன்ட்ரோல்டாக அதாவது கட்டுக்குள்ளே இல்லாத அளவுக்கு அதிகமாக சுகர் இருக்கிறவங்க தான் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி பிபியும் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க தான் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி டயாலிசிஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க இது எதுவுமே கண்ட்ரோலில் வச்சுக்காமல் இதுக்கு வந்து மருந்தும் கரெக்டாக சாப்பிடாமல் கரெக்டான வைத்தியத்தையும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது. இதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுகரை வந்து நார்மல் அளவில் வச்சுக்கிறது. இந்த நார்மல் அளவில் நீங்கள் சுகரை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வைரஸ் தொற்று பாதிப்பில் இருந்தோ இந்த தீவிரத்தில் இருந்தோ உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹார்ட் மெடிசின்ஸும் மற்றபடி வந்து இந்த பிபி அதுக்கு மருந்து எடுக்கிறவங்க இந்த ப்ரெஷர் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மாதிரி கொரோனா வரும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது. ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான ப்ரெஷர் ஏற்படுறதுனால அதனால் ஹார்ட்டில் இருக்கிற பாதிப்பும் ஏற்படுகிறது, நுரையீரலையும் தாக்கம் அதிகமாக இருக்கிறது கொரோனா ஏற்படுறதுனால. அதனால் ப்ரெஷரும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எந்த மருந்தாவது உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போக முடியல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எந்த மருந்தும் ஸ்கிப் பண்ணாமல் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதுக்கு வந்து மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த நோயிலிருந்து உங்கள் தொற்று வந்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த தீவிரத்திலிருந்தும் இந்த கொரோனா வந்தால் கூட இந்த தீவிரத்திலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதனால் வந்து மெயினாக உங்களோட எக்ஸிஸ்டிங் கோமார்பிட் கண்டிஷன்ஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது தான் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாவிலிருந்து தன்னை பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இணை நோய் அப்படின்ற அந்த கண்டிஷனை வந்து ரொம்ப கண்ட்ரோலபிளாக வச்சுக்கிறதும் அவசியம். ஆனால் அதுவுமே ஒரு பெரிய சவாலாக இருந்துட்டுருக்கு. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்பாக தாம்பரத்திலிருந்து மைதிலி இணைப்பில் இருக்கிறாங்க. மைதிலி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, உங்கள் கேள்வியை கேட்கலாம் மைதிலி. சார், ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கோவிட் பாசிட்டிவ் 3 பேர் இருக்குங்க சார். ஹாஸ்பிட்டல் எதுவும் போகல, வீட்டில் டேப்லெட் கண்டினியூ பண்ணோம், 2 days மட்டும் கண்டினியூ பண்ணோம், அதுக்கப்புறம் விட்டாச்சு. ஸோ அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா, எவ்வளோ நாளைக்கு டேப்லெட் கண்டினியூ பண்ணணும் டீட்டெயில்ஸ்? இப்போ மைதிலி கேட்டது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொள்றது வந்து அட்வைசபிளா? அதாவது இப்போ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அதாவது இந்த தொற்று வந்து பெரும்பாலான 98% மக்கள் வந்து எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் மீண்டு விடுகிறார்கள். இதில் வந்து இந்த 2% மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த தீவிரம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலை தேடி போக வேண்டியதோ இல்லை ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டோ இல்லை ஆக்சிஜன் வந்து மூச்சுத்திணறலுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் உள்ளது. மீதி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயிடுறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்டு கொரோனாவை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரியோ இல்லை கொரோனாக்கு டைரெக்ட் வைத்தியம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து கொடுக்குற மருந்துகளும் எதுவும் வேலை செய்யாது. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு எந்த விதமான நேரடியான தீர்வு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு இரும்பல் இருக்குன்னா இரும்பலை சமாளிக்கிறதுக்கு மருந்து, அதே மாதிரி ஜுரம் இருக்குன்னா ஜுரத்தை சமாளிக்கிறதுக்கான மருந்து, உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான மருந்து, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து இப்போ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீங்கள் நல்லா சுகர் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது, இரும்பல் சளியெலாம் எதுவுமே இல்லை, ஜுரம் அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை,
மூச்சுத்திணறல் எதுவும் உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்லேயே உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு மூச்சுத்திணறல் ஏற்பட்டாலோ இல்லை இடைவிடாத ஜுரம் உங்களால் சாப்பிட முடியல, அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் சுகர் மாத்திரையை உள்கொள்வதா இல்லையான்னு தெரியாமல் உங்கள் சர்க்கரை அளவு மிகுந்த அதிகமான லெவலில் இருக்குது, அதாவது ஒரு 200, 300, 400 அந்த மாதிரி லெவலில் இருக்குது. பிபி கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, ரொம்ப மிக அடித்து போட்ட அளவுக்கு சோர்வு, இதெல்லாம் இருந்தால் உங்கள் மருத்துவரை கட்டாயம் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மருந்து மாத்திரை எடுத்துக்கு. அடுத்ததாக கோவையிலிருந்து முருகேசன், உங்க கேள்வி என்ன சார்? சொல்லுங்க. ஹலோ மேடம், சுகர் இருக்கு, நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாங்களா? கொரோனா இன்ஜெக்ஷன், இந்த வேக்சினுக்கு வந்து கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கான, அவங்களுக்கு தான் இந்த வேக்சின் போடுறதுல சந்தேகம் அதிகமா இருக்கு, என்ன பண்ணலாம்? அதாவது சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயது 40 வயது 45 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு 3 மாதமே ஜனவரியிலேருந்து போட்டுட்ருக்கோம். கட்டாயம் நீங்கள் வந்து ஊசி போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கட்டுக்குள்ளே அடங்காத அளவுக்கு சுகர் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சுலின் வந்து நீங்கள் போட்டுட்ருந்தீங்களோ இல்லாட்டி மாத்திரையை போட்டுட்ருந்தாலோ அதோடய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த வேக்சினேஷன் போடும் போது உங்களுக்கான எதிர்ப்பு சக்தி அதிகமாக உற்பத்தி ஆகணும், அதுக்கேற்ற கரெக்டான வந்து உங்களுக்கு அந்த ஊசி போட்டதுக்கான பலன் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். கட்டுக்குள் இல்லாத சுகர் இருக்கிறப்பையோ இல்லை பிபி அதிகமாக இருக்கிறப்பையோ நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அதில் லேசாக இந்த உடல் வலி, இந்த ஜுரம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் போது அது இன்னும் சுகரோட தாக்கத்தை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போடுறது நல்லது. ரொம்ப அதிகமாக சர்க்கரை இல்லை, மீடியமாக தான் ஓரளவுக்கு ஒரு 200, 250 இருந்ததுன்னா கட்டாயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதனால் கட்டாயம் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, 45 வயது மேலே இருக்கிறவங்க, கார்டியக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து இந்த வேக்சினேஷனை போட்டுக்கொள்ளணும். அடுத்து பண்ருட்டியிலிருந்து ஆறுமுகம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு சுகர் இருக்கு சார், வயசு 47, இன்சுலின் போட்டுன்னு வரேன் சார். அதாவது ஒரு 6 மாதம் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் கொஞ்சம் சுகர் அதிகமாகிடுச்சு சார், அதனால வந்து இன்சுலின் போட்டுட்டு வரேன் சார். இன்னைக்கு போய் செக் பண்ணதில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 130 சார், சாப்பிட்ட பிறகு வந்து 274 சார். இன்னைக்கு செக் பண்ணிட்டு வந்தது. ஹலோ சார், ஆ சொல்லுங்க. கொரோனா ஊசி இன்னும் போடலை சார், போடலாமா, போடலாங்களா? நீங்கள் இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறதுனால கட்டாயம் கொரோனா ஊசி போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்சுலின் மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 130 பரவாயில்ல, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் 270 கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் இன்சுலின் ஊசியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தாராளமாக வேக்சினேஷன் போட்டுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் வராது. அடுத்து தர்மபுரியிலிருந்து பொன்னுசாமி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கு இல்ல, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, இருமல் வந்து அதிகமா வந்து நைட்ல இருமல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இப்ப இவர் என்ன செய்யணும், கொரோனா பரிசோதனைக்கு போகணுமா? அதாவது அவர் சொல்கிறது வந்து 2 வருஷமாகவே இரும்பல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கொரோனாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. உங்களுக்கு வந்து ஏதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருக்கா, இந்த சிஓபிடியோ இல்லாட்டி ஆஸ்மாவோ இல்லை ஒரு வீசிங் ப்ராப்ளமோ இருக்கான்றத நீங்கள் வந்து ஒரு மருத்துவரிடம் கண்டறிந்து விட்டு நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 2 வருஷமாக இரும்பல் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ உங்களுக்கு இரும்பல் அதிகமாக இருந்தாலோ இல்லாட்டி உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட காய்ச்சலோ இல்லை வேறு ஏதாவது வந்திருந்தா தான் நீங்கள் அதை பற்றி பயப்படணும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இன்சுலின் எடுத்துகிட்ருக்கிறதுனாலையும் உங்கள் இரும்பல் 2 வருஷமாக இருக்கிறதுனாலையும் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம்.
அடுத்து மதுரையில இருந்து முனியசாமி, உங்க கேள்வி என்ன? முனியசாமி இணைப்புல இருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். அவர் இணைப்புல இல்ல. இதுல முக்கியமான விஷயம், இப்ப தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி இணை நோய் இருக்கிறவங்க என்னென்ன கண்டிஷன்ல இருக்கிறவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போட்டுக்கிறது நல்லது சார். அதாவது நீங்க வந்து கட்டுக்குள் அடங்காத சர்க்கரை, அதாவது உங்களுக்கு எப்போவுமே கண்ட்ரோல்லையே இல்லை, உங்களுக்கு கடந்த 3 மாதமாக நீங்கள் எந்த செக்கப்பும் வந்து டாக்டர்கிட்ட போகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கட்டாயம் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் லாக்டவுனில் டாக்டர்கிட்ட போகாமல் மருந்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்றது தெரியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பிபி அதிகமாக இருக்கிறது, வீட்டில் இப்போ எல்லாருக்கும் பிபி மிஷின் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை மருத்துவ இதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது பிபி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வந்து ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, அதோட பம்பிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லாட்டி ஸ்டண்ட் ஏதாவது வச்சுருந்தா உங்களோட மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அதே நேரத்தில் ஆஸ்மேட்டிக், மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் இருந்தாலோ, இல்லை அதுக்கு டெய்லி ஏதாவது பம்ப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி அதுக்கு நெபுலைசேஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் உங்கள் மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும். அதே மாதிரி நெஃப்ராலஜி ப்ராப்ளம், டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மற்றபடி நெஃப்ரோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கை கால் வீக்கமோ இல்லை முக வீக்கமோ அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மாத்திரமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். மீதி பேர் வந்து உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் டாக்டரிடம் நீங்கள் கேட்டு தொலைபேசி மூலமாகவோ, இல்லாட்டி டாக்டர் நீங்கள் ஒரு வேக்சினேஷன் சென்டர்லேயும் கட்டாயம் டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க, அவங்க உங்களை பரிசோதனை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சீட்டு எடுத்துகிட்டு போங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேக்சினேஷன் போட்டுக்கலாமா இல்லையான்றதை கூட அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நெல்லையிலிருந்து முனீஸ்வரி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்கள் முனீஸ்வரி. முன்னாடி ஃபர்ஸ்ட் நிலையில் கொரோனா வந்தவங்களுக்கு ரெண்டாவது வருமா, இந்த ரெண்டாம் நிலையில் வாய்ப்பு இருக்கா? அதாவது முதல் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தவர்கள் இப்போ ரெண்டாவது வேவ்லேயும் வந்துட்டுருக்காங்க. இதுக்காக தான் இந்த தடுப்பூசி வந்து முக்கியமாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து மிக குறைவாக உள்ளது. அதாவது நீண்ட கால இம்யூனிட்டி கிடையாது, குறுகிய கால எதிர்ப்பு சக்தி மட்டுமே உள்ள காரணத்தினாலையும், மற்றபடி விதவிதமான வேரியண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் மியூட்டன்ட், ட்ரிபிள் மியூட்டன்ட் ஸ்ட்ரெயின்னு வருது. ஆல்ரெடி கொரோனா வந்தவர்கள் நிறைய பேர் பாதிப்போடு வந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு முந்தைய போல் தாக்குதல் எதுவும் ஏற்படாது, இந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே காணப்படுகிறது. ஆனால் சில பேருங்க வந்து ரொம்ப தீவிரமாக தாக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு நீண்ட கால எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மதுரையில இருந்து அயங்கரன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு 9 மந்த்க்கு முன்னாடி ஸ்டென்ட் ஒன்று வச்சேன் சார், ஹார்ட் அட்டாக் வந்து. ஒரு 3 மாதம் டேப்லெட் சாப்பிட்டேன் சார், அதுக்கு கம்மி பண்ணல. இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா சார்? 9 மந்த்ஸ் நீங்க வந்து மருந்து சாப்பிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்டென்ட் வச்சதா சொல்றாரு. ஸ்டென்ட் வச்சிருக்கேன் சார், ஒரு தடவை அட்டாக் வந்து ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கேன், ஒரே ஒரு பிளாக்வே இருந்துச்சு. மற்றபடி 20% 30% அந்த மாதிரி எதுவுமே இது இல்லை, ஒரே ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கேன். நீங்கள் போட்டுக்கலாம் சார், நீங்கள் கட்டாயம் போட்டுக்கணும், நீங்கள் கட்டாயம் போட்டுக்கலாம். ஒருவேளை மருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் நிப்பாட்டி இருந்தீங்கன்னா உங்கள் மருத்துவரிடம் கொஞ்சம் தொடர்பு கொண்டு அதுக்கான மருந்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. இப்போ இணை நோய் கொண்டவர்களுக்கு அந்த நோய் சார்ந்த அந்த சிம்டம்ஸ்க்கும் கொரோனா நோயால் ஏற்படுற அந்த சிம்டம்ஸ்க்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. ஒரு சில இணை நோய்களோட அந்த சிம்டம்ஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா வரும்போது அப்போ என்ன செய்யலாம் அவங்க? அதாவது இணை நோய் இருக்கிறவர்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கொரோனா தொற்றோடு சேர்ந்து வரக்கூடிய வியாதிகளை விட தனித்தனியாகவே வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லைனா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு எங்கேயாவது கட்டி அந்த மாதிரி ஏதாவது வந்து பஸ் வச்சுருக்கோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவலி, சோர்வு, இது எல்லாமே வந்து பிபி அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ அதனால் வந்து நமக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் உடல் வலி இல்லாட்டி வந்து மிகுந்த சோர்வு ஜுரம் இது எல்லாமே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமாக தான் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டறியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இணை நோய் கொண்டவர்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களோட அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து குறைவாக இருக்குமா? கட்டாயம் குறைவாக இருக்கும். இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு உடலில் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி இந்த எதிர்ப்பு சக்தி வந்து குறைந்து விடுகிறது. அப்படி இருக்கும் போது நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா கூட அதை எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு வந்து சக்தி இருக்காது உடம்பில். அப்படி இருக்கும் போது அது நம்மளை வந்து ரொம்ப தீவிரமாக தாக்கி அது வந்து தீவிரமான வியாதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இதில் நிறைய பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் நிறையா நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்பந்தமான அஜீர்ண கோளாறு அப்புறம் டயேரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறையா வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் நிறையா பார்க்க முடிகிறது. இதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்களோட இம்யூனிட்டியும் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக உள்ள காரணத்தினால்தான் இது மாதிரி ஏற்படுகிறது. அடுத்ததாக தேனியிலிருந்து சூர்யா இணைந்திருக்கிறீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சூர்யா பேசுகிறேன் மேடம். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். அந்த கேன்சர் நோய் வந்தவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து அதிகமாக தாக்குமா மேடம்? திரு அஸ்வின், அதாவது கேன்சர் நோய் இருக்கிறவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது, அதனால் அவங்களுக்கு அந்த கொரோனா வந்து தீவிரமாக தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோய் உள்ளவர்கள் சில மாத்திரைகளை உட்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அந்த மாத்திரைகளே வந்து உங்களோட எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலோ இல்லை ஆக்டிவான ஒரு கேன்சர் உங்கள் உடம்பில் இருந்தாலோ நீங்கள் வந்து உங்களோட கேன்சர் சம்பந்தப்பட்ட மருத்துவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால் நீங்கள் அதை எடுக்காமல் அவங்க கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து தடுப்பூசியை போட்டிக்கொண்டால் சில தடுப்பூசிகள் வந்து உங்களுக்கு ரியாக்ஷனாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் உங்களுக்கு ஆக்டிவாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். அடுத்து வரதராஜன், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சார். வரதராஜன், உங்க இங்க இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம், நான் ரெண்டு பேர் கேட்கணும் மேடம். கேளுங்க. எங்க அம்மா வந்து கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க மேடம். கர்ப்பப்பை ஆபரேஷன் லேடிஸ் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை ஆபரேஷன் மேடம், ஆர்டர் பண்ணுறது மேடம். சரி, அது பண்ணி இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது மேடம். அவங்களுக்கு வந்து போடலாம் மேடம். அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து இப்போ எனக்கு வந்து மேடம் மூக்கில் சதவளுக்கு சைனஸ் ப்ராப்ளமுக்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம், அதுக்கும் தடுப்பூசி போடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, அவங்களும் தாராளமாக போட்டுக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம இந்த தடுப்பூசியை போடுறதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக கரண்ட்டாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி ஒரு சர்ஜரியோ ஒரு 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 4 வாரம் கழித்து வெயிட் பண்ணி நீங்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். ஆக்டிவாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது இப்போ எனக்கு காய்ச்சல் அடிக்குது, நான் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து எடுத்துகிட்ருக்கேன், இன்றைக்கி எனக்கு சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தடுப்பூசியை 4 வாரத்துக்கு போட்டுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால் 4 வாரம் கழித்து எந்த விதமான கண்டிஷனாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக தடுப்பூசியை போட்டுக்கலாம். அடுத்து கடலூரில் இருந்து சிவகுமார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம். சார வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார். சார் நான் ஆப்ரேஷன் சார் சூழலுக்கு, என் ஒய்ஃப் வந்து பிபி. ஹலோ, இனிப்பில் தான் இருக்கீங்க, உங்க கேள்வியை டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை முழுமையா கேட்டுருங்க. சார் நான் ஆப்ரேஷன், சுகர் இருக்கு எனக்கு, எங்க ஒய்ஃபுக்கு பிபி இருக்கு. இப்போ எங்க 3 பேருமே வந்து கோவிட் வந்துருச்சு சார், எங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. என் ஒய்ஃபுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிச்சிட்டு இப்போதான் ஒரு வாரம் வீட்டில் வந்து இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். அதுதான் இப்போ எங்களுக்கு இதை இந்த தடுப்பூசி போடணும்னா எப்போ சார் போடலாம்? அவன்
அதாவது கவர்மெண்ட் வந்து நேத்தி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கொரோனா உங்களுக்கு முழுமையாக குணமடைந்த நாளிலிருந்து 4 வாரத்துலேருந்து 8 வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம், 3 மாதம் கழித்து கூட இந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்றைக்கு இந்த கொரோனா தொற்று முழுமையாக குணமடையுது அப்படின்னா, 14 நாள் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து 14 நாள் கழித்து நீங்கள் வந்து அந்த நாளிலிருந்து, இந்த 14வது நாளிலிருந்து நீங்கள் வந்து 4 வாரம் கழிச்சோ இல்லை 8 வாரம் கழிச்சோ இந்த தடுப்பூசியை செலுத்தி கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவரும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து உடுமலைப்பேட்டையிலிருந்து கனகராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க கனகராஜ், இணைப்பில் இருக்கீங்க, கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். நாங்கள் எனக்கு 15 நாள் தொண்டையில கரகன்றிருக்கிறதுங்க. கரகரப்பு எல்லாமே வந்து கொரோனா அப்படின்றது கிடையாது. இதில் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, தேவையில்லாமல் பதட்டப்படுறாங்க, எல்லாமே கொரோனா அப்படின்ட்டு வந்து ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பதட்டப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய வியாதி கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கரகரப்பு வந்து வேறு ஏதாவது சில காரணங்களால், தொண்டையில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த ஜிஇஆர்டின்னு சொல்லுவோம், இந்த கேஸ்ட்ரிக்னால கூட உங்களுக்கு தொண்டை கரகரப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவ்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதை பற்றி பயப்பட தேவையில்லை, அது கொரோனாவை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 வாரம்தான் சிம்டம்ஸ் அதிகமாக காணப்படுக்கும். 1 வாரத்துக்கு கழித்து யூஸ்வலாக கொரோனாவோட தாக்கம் ஒன்று அதிகரிக்கும் இல்லை கம்மியாயிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன பீரியட் பிரகாரம் பார்த்தா 15 நாள் தாண்டி விட்ட காரணத்தினால் அது கொரோனாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அடுத்து தனபாண்டி, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் கேள்வி கேட்கலாம். ஆ வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து பலி அதிகமா இருந்ததுனால நான் ஒரு டைம் வந்து பென்சிலின் ஊசி போட்டேன், அந்த பென்சிலின் ஊசி எனக்கு சேரல சார். ஹலோ சார். ஆ கேக்குதுங்க. ஆ, பென்சிலின் ஊசி போட்டேன் சார் நானு. சரிங்க. ஆ, அப்ப வந்து பென்சிலின் ஊசி போட்டேன், எனக்கு அது சேரல. சரிங்க. அதனால நான் திரும்ப இந்த நம்ம இந்த ஊசி போடலாமா சார் நானு? அதாவது பென்சிலின் ஊசின்றது ஆன்டிபயாட்டிக். பெனிசிலின்றது ரொம்ப காமனாக வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே அலர்ஜி ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு மருந்து. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பெனிசிலின் சேரலை அப்படின்னா அது அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா நிறைய பேருக்கு பெனிசிலின் சேராது. ஸோ அதனால் கொரோனா ஊசி வந்து கம்ப்ளீட்டாக வேறு, பெனிசிலின் வேறு. கொரோனா ஊசி வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதையும் மீறி கொரோனா ஊசி போடுவதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற பயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இதுக்கு பேக்கப் இருக்கிற இடமா, அதாவது ஒரு அலர்ஜி வந்தால் கூட உடனடியாக அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் போட்டுக்கலாம். அப்படி ஏதாவது ஏற்பட்டதுன்னா அவங்க உடனே அதை சரி செய்வாங்க. இது வரைக்கும் பெனிசிலின் அலர்ஜி உள்ளவர்களும் இந்த தடுப்பூசி போட்டிருக்காங்க, ஆனால் அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த மேஜர் அட்வர்ஸ் எஃபெக்ட்டும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. அடுத்து சைதாப்பேட்டையிலேருந்து கௌசல்யா இணைந்திருக்கிறீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். கௌசல்யா, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேம், எங்கள் மம்மிக்கு வந்து 3 இயர்ஸாக வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க. வந்து இப்போ 3 இயர்ஸாக ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க. இந்த டைமில் வந்து அவங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருமா? கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரெண்டாவது வந்து
இது வந்து இணை நோய் உள்ளவர்களுக்கான ஒரு கேட்டகரியில் தான் இது வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கட்டாயமாக ஆஸ்மா இருக்கிறவங்களோ நுரையீரல் வீக்காக இருக்கிறவங்களோ கட்டாயம் இந்த ஊசியை செலுத்தி கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு கொரோனா வந்தால் தான் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து உடனடியாக ஷெட்யூல் செய்து நீங்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்கணும். அடுத்ததாக இணைப்பில் முருகன் இணைந்திருக்கிறீங்க, உங்கள் கேள்வி என்ன? சார் அம்மா வணக்கம்மா. வணக்கம். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன? எங்கள் ஒய்ஃபுக்கு ஸ்ட்ரோக் ஆகிட்டு 1.5 வருஷம் ஆச்சும்மா, அவங்க இந்த ஊசி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா? ஸ்ட்ரோக் வந்தவர் அவங்க வந்து இப்போ வேக்சினேஷன் போட்டுக்கலாமா அப்படின்னு உங்களோட? கட்டாயம் போட்டுக்கலாம் சார், கட்டாயம் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து சில பிளட் தின்னர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க, மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆஸ்பிரின் இல்லாட்டி இந்த குளோபிடோக்ரல் மாத்திரையை தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க செலுத்திக்கலாம். சில பேருங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் மேற்கொண்டு இந்த வார்ஃபேரின் மாதிரியான மருந்துகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ரத்த கசிவை பற்றி செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் என்ன மாதிரியான மாத்திரைகள் உட்கொள்கிறீங்க அப்படின்றது உங்கள் மருத்துவரிடம் கேட்டால் தெரியும். அவரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு நெகட்டிவ் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் வந்தாலும் சிடி ஸ்கேன் எடுத்தால் அவங்களுக்கான அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியுது. இது கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படியான ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கில் இருக்கிற ஸ்வாப் வழியாக நீங்கள் வந்து எடுத்து இந்த கொரோனாவோட பார்ட்டிகல்ஸ், அதாவது கொரோனா சம்மந்தப்பட்ட உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வந்தால் நீங்கள் வந்து அது ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 3 நாளும், அதுக்கப்புறம் கொரோனா வந்து உங்களுக்கு சிம்டம் ஸ்டார்ட் ஆனி அதுக்கப்புறம் 3 நாளில் தான் பாசிட்டிவாக இருக்கும். பெரும்பாலாம வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து பிசிஆர் வந்து நிறைய பேருக்கு நெகட்டிவ் ஆகிடும். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கொரோனா தொற்று எங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இல்லை அப்படின்றது தான் அவங்களோட கணிப்பு. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 5-6 நாள் கழித்து இரும்பலோட வரும்போதோ இல்லை சளியோட வரும்போது மூச்சு திணறல் திருப்பி ஜுரம் அடிக்கும் போது நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது, அவர்களுக்கான சிடி ஸ்கேன் பண்ணும் போது இந்த நுரையீரல் பாதிப்பு வந்து அதிகமாக காணப்படுகிறது. அதில் வந்து கரெக்டாக வந்து 5-6 நாள் கழித்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிக்கப் பண்ணிடும். அதனால தான் வந்து சிடி ஸ்கேனில் பாசிட்டிவாகவும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திருப்பி ஆர்டிபிசிஆரை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்டிபிசிஆரோட டெஸ்ட்டோட பாசிட்டிவ் ரேட்டே வந்து 70% தான், அதாவது 70% மக்களுக்கு தான் பாசிட்டிவாக வரும், மீதி 30% மக்களுக்கு அது நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் ஆர்டிபிசிஆரை மாத்திரம் வச்சு வைத்தியம் பண்ண முடியாது. இந்த சிடி ஸ்கேனோ இல்லாட்டி மற்ற சில ரிப்போர்ட்ஸோ இல்லாட்டி சாரி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், அவங்க எல்லாருமே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கோவிடாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த நோய் தீவிரத்திலிருந்து சீக்கிரமாக வைத்தியம் செய்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருவாரூரிலிருந்து மகாலிங்கம் இணைந்திருக்கிறீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். எனக்கு ஆர்த்து பேசண்டே, இந்த தடுப்பூசி போடலாமாம்மா? எல்லா கோமாபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்குமே அந்த தயக்கம் இருக்குது, எதனால் இவங்க இப்போ இதை போட்டுக்கிறது வந்து எந்த அளவுக்கு அவசியம் சார்? அதாவது இப்போ கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க தான் வந்து இணை நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களில் தான் வந்து உயிரிழப்பும் அதிகமாக காணப்படுகிறது. அதனால தான் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்களும் 45 வயது மேலே இருக்கிறவங்களுக்கும் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால். இதில் மெயினான தயக்கம் நிறைய பேருக்கு ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தேவையில்லாத வதந்திகள், அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வதந்திகள், ஊசி போட்டால் எப்படி ஆகிடுது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஊசி போட்டால் ஹார்ட்டில் ரத்தம் கட்டிக்குது, ஊசி போட்டால் ஸ்ட்ரோக் வந்துடுது, இந்த மாதிரி வந்து சில வதந்திகளை பரப்புவதனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அச்சமடைகிறார்கள். ஆனால் இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கா அந்த கிளாட் வர்றதுக்கான வாய்ப்புகள் எஸ்பெஷலி கோவிட்ஷீல்டில் வந்தது வந்து 0.6% தான். 0.6%ன்றது வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்தில் 2 பேருக்கோ 3 பேருக்கோ தான் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு சில காரணங்கள்னாலேயோ இல்லாட்டி ஒரு கோயின்சிடென்ஸ்னால சில பேருங்க மரணம் அடைந்ததுனால, சில பிரபலங்கள் மரணம் அடைந்ததுனால வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க.
அதனால தான் இந்த அச்சம் வந்து பரவலாக காணப்படுகிறது. ஆனால் இதில் எதுவுமே அச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே கிட்டத்தட்ட ஒரு 1000 டாக்டர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாருக்குமே இணை நோய் உள்ள டாக்டர்ஸ், வயதான டாக்டர்ஸும் இருந்தாங்க. ஆனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. அதனால் டாக்டர்ஸ்கள் நாங்கள் வந்து இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் கட்டாயம் அச்சப்படாமல் தயவு செய்து எல்லாரும் முன் வந்து இந்த கொரோனா ஊசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். இணை நோய் கொண்டவர்கள் தடுப்பூசி செலுத்துவதில் பெரும் அச்சத்தை காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த அச்சத்திலிருந்து வெளியில் வர வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.